Meenakshi Faculty of Arts and Science for Women at KK Nagar Chennai. Admissions open for BCom, BSc, BBA, BCA and Viscom. Apply now. எங்கள் இயக்கத்தினுடைய வேலூர் மாவட்டத்தினுடைய மாவட்ட கழக செயலாளர் அன்பு சகோதரர் அப்பு அவர்கள் மக்கள் பிரச்சனைகளை முன்னெடுத்து மக்கள் போக்குவரத்திலே நீண்டகாலமாக சிரமப்படுகிறார்கள் என்பதை அறிந்து அதற்குரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அரசை கேட்பதற்காக சென்று அதற்குரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதற்காக அவர் மீது பல்வேறு பொய் வழக்குகளை போட்டு பிணையில் வெளியே வர முடியாத வழக்குகளை எல்லாம் போட்டு இப்போது சிறையில் அடைத்திருக்கிறார்கள். அதை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வன்மையாக கண்டிக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல் எங்கள் மாவட்ட கழக செயலாளர் அவர்களை கைது செய்த பொழுது காவல்துறை சட்டத்திற்கு புறம்பாக கடுமையாக நடந்து கொண்டிருக்கிறது. அதற்காகவும் இந்த மாவட்ட நிர்வாகத்தினுடைய காவல்துறைக்கு எங்களுடைய கடுமையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். அங்கே வீட்டிலே கைது செய்தவரை அழைத்து வருகின்ற பொழுது பிபிடி ஆக்ட் போட்டிருக்கிறார்கள், வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். எந்த பொருளுமே சேதாரம் செய்யாமல் வீட்டிலிருந்து அழைத்து வந்தவரை மீது இந்த வழக்கை அவர்கள் போட்டிருக்கிறார்கள், காவல்துறை போட்டிருக்கிறது. அதை அவர்கள் மீது எப்படியாவது பிணையில் வெளியே வர முடியாத குற்றத்தை சுமத்துவதற்காக இது போன்ற வழக்குகளை பதிவு செய்திருக்கிறார்கள். நிச்சயமாக நீதிமன்றத்தில் நல்ல தீர்ப்பு எங்களுடைய மாவட்ட கழக செயலாளர் கிடைக்கும். விரைவில் அவரை நாங்கள் பிணையில் எடுப்போம் என்று தெரிவித்துக் கொள்கிறோம். வாய்ப்புன்னு சொல்லாதீங்க. திட்டமிட்டபடி வருகிற 11ஆம் தேதி ஸ்ரீவாரி வெங்கடாஜலபதி மண்டபத்தில் உறுதியாக நடைபெறும். அந்த நடைபெற்ற பின்பாக கழகத்தினுடைய பொதுச் செயலராக மாண்புமிகு எதிர்க்கட்சித் தலைவர் போற்றுதற்குரிய அன்பு சகோதரர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொதுச் செயலராக உறுதியாக வருவார்கள். ஆன்லைனில் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதான்னு கேட்குறீங்க. ஏற்கனவே எங்களுக்கு அனுமதி வழங்கிவிட்டதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அந்த பொதுக்குழு நடைபெறுவதற்கு எந்தவித தடையும் இல்லை என்று சொல்லியிருக்கிறார்கள். எனவே பொதுக்குழு உறுதியாக நடைபெறும். சார், இந்த மாவட்ட செயலாளர்களுக்கெல்லாம் காசு கொடுத்து தான் எடப்பாடி பழனிசாமி ஆட்கள் பிடிக்கிறார் அப்படின்னு எந்த சொல்கிறாங்க, அதை பற்றி சொல்கிறேன். யார் சொன்னது? வைத்தியலிங்கமே சொல்கிறார். முன்ன வேறு யார் சொன்னது? அவர் தான் சொல்கிறாரு. விரக்தியின் எல்லையில் இருக்கிறார் என்பது அர்த்தம். விரக்தியின் எல்லையில் இருக்கிறார். ஏன்? டிடி தினவரன் கூட சொல்லியிருக்கிறார். அவளுக்கு நான் இங்கே எச்சரிக்கையாக ஊடகங்களின் வாயிலாகவும் பத்திரிகை நண்பர்களின் வாயிலாகவும் அவளுக்கு எச்சரிக்கையாக விடுக்கிறேன். காரணம், இவர்களெல்லாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் தொண்டர்களாக இருந்தவர்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் பல்வேறு பொறுப்புகளை வைத்தவர்கள், ஆட்சியிலே பொறுப்புகளை வைத்தவர்கள். அப்படி வைத்திருந்த இவர்கள் ஒரு கழக தொண்டன் மீது இவ்வளோ பெரிய அபாண்டமான ஒரு குற்றச்சாட்டை அவர் பதிவு செய்கிறார் என்று சொன்னால் மிகவும் வேதனையாக இருக்கிறது. அதுவும் வைத்தியலிங்கம் சொல்லுகின்ற பொழுது மிக மிக வேதனையாக இருக்கிறது. காரணம், நேற்று வரை இந்த இயக்கத்தில் பல்வேறு பதவிகளை வகித்தவர், அவரோடு நாங்கள் பயணித்தவர்கள். அப்படி பயணித்த எங்களை இதுபோன்ற ஒரு குற்றச்சாட்டை சொல்வது அவருடைய மனசாட்சிக்கே விட்டுவிடுகிறேன். ஆனால் டிடிவி தினகரன் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். என்ன என்று சொன்னால், சேலத்தில் சொல்லியிருக்கிறார் 25 லட்சத்திலிருந்து 5 கோடி வரை கொடுத்திருக்கிறார் என்று சொல்லியிருக்கிறார். மீண்டும் ஒரு முறை அவர் சொன்னால் நிச்சயமாக நீதிமன்றத்தில் நிற்கக்கூடிய நிலைமை அவருக்கு வந்துவிடும். காரணம், இந்த இயக்கத்திற்கு எந்த தியாகம் செய்யாதவர், இந்த இயக்கத்தால் பலனடைந்தவர், இந்த இயக்கத்தால் சுகபோகத்தை அனுபவித்துக் கொண்டிருப்பவர், அவரெல்லாம் இந்த எங்களை பற்றி பேசுவதற்கு எந்த விதமான தகுதியும் இல்லாதவர், தகுதி இல்லாத நபர் மீண்டும் கூறினால் நிச்சயமாக அவர் மீது மானநஷ்ட வழக்கு பதியப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த அம்மையார் பாவம் ஏதோ நானும் இருக்கிறேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். தொடர்ந்து அந்த அம்மையாரை பற்றி விமர்சனம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்றே கருதுகிறேன். அதாவது, உண்மையான தமிழகத்தில் உண்மையான எதிர்க்கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்.
அப்படி உண்மையான எதிர்க்கட்சியாக இருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுடைய பிரச்சனைகளை முன்னெடுத்து இதுபோன்ற ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் தமிழகம் முழுவதும் தேவைப்படுகின்ற இடத்தில் தேவைப்படுகின்ற நேரத்தில் அரசுக்கு இடித்துரைக்கின்ற வகையில் இதுபோன்ற போராட்டங்கள் நிச்சயமாக நடைபெறும். இவர்கள் அந்த வழியை ஏற்படுத்தி கொடுக்காமல் இருந்த காரணத்திற்காகத்தான் மக்கள் நன்மைக்காகத்தான் இதுபோன்ற போராட்டங்களை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இதனுடைய நிர்வாகிகள் தொண்டர்கள் முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கிறார்கள். இதுபோன்ற கைதுகளுக்கெல்லாம் இனிமேல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுதுமே பயந்ததாக வரலாறு கிடையாது. காரணம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் உயிருக்கே உழை வைத்த பொழுது இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து போராடி இந்த இயக்கத்தை வழிவோடும் பொலிவோடும் கொண்டிருந்தவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். அவருடைய தொண்டர்கள் நாங்கள் நிச்சயமாக ஆட்சியினுடைய செயல்பாடுகளில் தவறு இருக்கின்ற பட்சத்தில் மக்களுக்கு கிடைக்க வேண்டியவளை கிடைக்காது இருக்கின்ற பட்சத்தில் அரசை எதிர்த்து உறுதியாக நாங்கள் போராடுவோம். தமிழர்களின் அவருக்கு பயம் வந்துவிட்டது, அதுதான் உண்மை. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் உண்மையாக உழைக்கின்றவர்களை இயக்கத்தின் மீது பாசமும் பற்றும் வைத்திருக்கின்றவர்களை யாராலும் பிரிக்க முடியாது, வெளியேற்றவும் முடியாது. இவர்களெல்லாம் சந்தர்ப்பவாதிகள், சந்தர்ப்பவாதிகள். இந்த கட்சியும் ஆட்சியிலும் ஆதாயம் தேடியவர்கள். இப்பொழுது அந்த ஆதாயம் போய்விட்டதே என்பதற்காக இது போன்ற பிதற்றல்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் தொடர்ந்து பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. மீனாட்சி ஃபேக்கல்ட்டி ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஃபார் உமன் அட்கே நகர் சென்னை. அட்மிஷன்ஸ் ஓப்பன் ஃபார் பிகாம், பிஎஸ்சி, பிபிஏ, பிசிஏ அண்ட் விஸ்காம். அப்ளை நவ்.